இந்திய தமிழ்மகள் ஸ்பெஷல் பார்ட்னர் ஹேட்சன் கர்ட் கோ பிரசன்டட் பை நிப்பான் பெயிண்ட் ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். நீ சமைச்சதுன்னு தெரிஞ்சா இந்த வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்ப பாரு, எங்க வீட்ல யாருமே பசி தாங்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பசி வயித்த கல்லு போது, எதையாவது சாப்பிடலான்னு தன்னால ஓடி வருவாங்க. இங்க நீ சமைச்சதை தவிர வேற எந்த ஒரு ஐட்டமும் இல்ல. அதனால நீ சமைச்சதா அவங்க சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன் சார், அவங்களுக்கு பிடிக்காதத வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறீங்க, அதுவும் பசி தாங்க மாட்டாங்கன்னு வேற சொல்றீங்க. பாவம் சார் அவங்க. அப்படிலாம் கிடையாது, பசி வந்தா பத்தும் பறந்து போகணும் கேள்விப்பட்டது இல்லையா? சரி வா. பசிக்குதே, உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாம இருக்க வேண்டியதானே. இன்னும் சேர்த்து சாப்பிட விடாம பண்ணிட்டாங்க, பசி வேற தாங்க முடியல. ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கும். ஐயோ, என்ன ஒண்ணுமே இல்ல, பசிக்குதே. இப்ப என்ன பண்றது? தண்ணி சாரிண்ணா, பசி தாங்க முடியல. அதான் சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. இவ்வளவு டேஸ்டா ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை. சரி சரி சாப்பிடு, நான் உன்னோட பெரியவன், என்னாலேயே பசி தாங்க முடியல. சின்ன பொண்ணு, உன்னால் எப்படி தாங்க முடியும்? சாப்பிடு, இந்த பொரியலையும் குழம்பு எடு. நல்ல வேலை, அம்மா சொல்லி சாப்பிடாம இருந்திருந்தோம். நல்ல சாப்பாடும் மிஸ் பண்ணிருப்போம். அச்சுயோ, உங்க அண்ணி எதுக்கு இங்க வர? என்ன மது, நீ இங்க வந்து நிக்கிற? நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? அது எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி, அத அப்படியே இங்க வந்துட்டேன். நீ ஏன் வந்த? எனக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி தான், அதான் உங்களை மாதிரியே நானும் வந்துட்டேன். அடிச்சனா போறு, உண்மையா சொல்லு. பசி பொறுக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டிய. புருஷனும் பக்கத்துல பட்டினி அதெல்லாம் படுத்திருக்கேன், அவனையும் கூப்பிடணும்னு உனக்கு தோணுச்சா?
என்னங்க பண்றது, புருஷன் பொண்டாட்டின்னு பசிக்கு தெரியுமா என்ன? இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. சரி சரி, ருத்ரன் வந்துட்ட, இந்தா ஒரு பிளேட் எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே குழந்தைங்களுக்கும் போய் ஊட்டி விடு, பசியில் இருப்பாங்க. இல்லைன்னு வை, அவங்களும் தூக்கத்தில் நடக்கிறான்னு கீழே வந்துட போறாங்க. இல்லைங்க, பூங்குடி அப்பவே குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு ஊட்டி விட்டுட்டா. அப்படியா? அப்படின்னா சாப்பிடு, சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. நல்லா இருக்குல்ல? உனக்கே நல்லா தெரியும், நெஞ்சு கறிக்குது, அதான் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, நான் வரட்டுமா? இல்ல வேண்டாமா, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி போங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க. ஐயோ சத்தம் கேக்குதுங்க, யாரோ வராங்க போல இருக்கு. சீக்கிரம் வா. வேற குடல பிக்குது, என்ன பண்றது? அவ சமைச்சத பார்த்தாலே கோவம் வருது, எப்படி சாப்பிடுறது? பார்த்தாதானே கோவம் வரும், பார்க்காம கண்ணு மூடிட்டு சாப்பிட்டா? சூப்பரா இருக்கு. சத்தெல்லாம் கிளம்பிட வேண்டியதான். ஸ்மெல் வருது, யாராவது கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றது?
என்னம்மாயா நீ இன்னும் முடிச்சிட்டு இருக்க, தூங்கலையா? என்னன்னே தெரியலங்க, ஒரே டிஸ்டர்ப்டாவே இருக்கு. சரி, தண்ணி குடிக்க போனீங்க, தண்ணி குடிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அது சுட வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுமா. என்ன, தண்ணி குடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய ஏப்பமா? அது இல்லமா, நெஞ்சு கரைச்சதுல அது அப்படியே கேஸா ஃபார்ம் ஆயிருச்சு. அது தண்ணி குடிச்சதும் அப்படியே வெளியில வருது. சரி சரி, நீங்க தூங்குங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதான் தண்ணி இங்கே இருக்குல்லம்மா, இதை குடிச்சுக்க. இல்ல, எனக்கும் நெஞ்சு கறிக்குது, நானும் கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு வரேன். சுடுதண்ணி இருக்குல்ல? இருக்கு. பசி, ஒருவேளை சாப்பிடலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தூங்கலான்னு பார்த்தா தூங்க கூட முடிய மாட்டேங்குது. என்ன எல்லாம் காலியா இருக்கு? நமக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் காலி பண்ணிட்டாங்களோ? ஒன்னத்தையும் காணும். ஐயோ, நமக்கு முன்னாடி சுடுதண்ணி குடிக்க வந்தவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. பந்திக்கு முந்தின்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டா தான் இருக்கு. டைனிங் டேபிள்ல இருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எதுவுமே காணும். ஓகே பாஸ். பசி வேற வைத்த கிள்ளுதே. யார் இங்க வச்சது? சாப்பாடு இருக்கு. யாராவது சாப்பிட்டு மிச்ச வச்சிருக்காங்களா, இல்ல நமக்காக எடுத்து வச்சிருக்காங்களா? நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி? யாராவது வரதுக்கு முன்னாடி நாம சாப்பிட்டுருவோம். நல்லா இருக்கே, அவ சமைச்சதை வேண்டாம்னு சொன்னதுக்கு இவ்வளவு அவஸ்தப்பட வேண்டியிருக்கே. நல்ல வேளை யாரும் பார்க்கல. எப்படியோ வயிறு நிறைஞ்சிருச்சு. நல்ல வேளை,
யாரும் பார்க்கல. அவர் சந்தேகப்பட்டு வரதுக்குள்ள நாம இங்கிருந்து போயிடலாம். வீரப்பா பேசிட்டு எல்லாரும் திருட்டுத்தனமா போய் சாப்பிட்டு வராங்க. பாத்தியா, எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது தீபிகா ஒருத்தி தான். அவங்க எல்லாம் வரமாட்டாங்க சார். அங்க பாரு, பூங்கொடி சமைச்சதை யாருமே சாப்பிட கூடாது நீ நினைச்சுட்டு இருந்த. ஆனா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நான் பண்ணிட்டேன். பாத்தியா, வா பூங்கொடி. இவ்வளவு அருமையா சமைச்ச உன் கைக்கு என்னெல்லாமோ தரலாம். சூப்பர். உண்மையை சொல்ல, நீ தானே அப்படி பண்ண? ஐயா, நான் பண்ணலங்க ஐயா, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா. ஏய், உனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? சத்தியமா எதுவுமே தெரியாதுங்க. உண்மையை சொல்ல போறியா? இல்ல உனக்கு கொல்லட்டுமா? சொல்ல ஐயா. எனக்கு சொல்ல மாட்டேன். ஐயா சொல்ல, நீ என்ன கொன்னு கொடல உருவி போட்டாலும் சரியா? நான் பண்ணலையா? உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு. நடிக்காம வேற நம்ம பண்ணல மேடம். அப்படி என்ன தாண்டா இவன் தப்பு பண்ணா? மா, திருடி இருக்காமா? நமக்கே தெரியாது. அத திருடினா கூட போனா போகுதுன்னு விட்டுருப்ப. வேற என்னதான் திருடினா? உன் செயினையா இல்ல மோதிரமா? என்னது அதை விட காஸ்ட்லிமா? என்னதுடா? என்னத்தை திருடினா? எதை திருடி இருக்க கூடாதோ அதை திருடிட்டாமா? அதை திருடிட்டா. எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை திருடிட்டாமா? ஜீவா, என்னத்தை தான் திருடினா அதை சொல்லி தொலை. அது டேய், அதான் அம்மா இவ்வளவு தூரம் கேக்குறாள, சொல்றா என்னடா திருடினா அவன்? பூங்கடி சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு திருடிட்டாப்பா.